விஜய் சேதுபதியினுடைய ஹோஸ்டிங் சில சமயங்களில் மற்றவர்களை காயப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அர்ணவை அவர் தான் அடித்து ஆடுங்க, உங்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் கேட்டுடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் எலிமினேட் ஆகி மேடையில் வரும்போது சொன்னவர். அர்ணவ் ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் ஓவராக பேசும்போது இது தவறான விஷயம், இது மேடை நாகரிகம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த டைமில் அந்தர்பல்ட்டி அடித்தது பார்த்தீங்கன்னா ரசிக்கத்தக்கதாக இல்லை அப்படின்றதா சொல்லணும். அதே போல் போன வாரத்தில் வெளியேறின ரவீந்திரனுடைய கமெண்ட்டுகளுமே பார்த்தீங்கன்னா ஏறத்தால அர்ணவ் மாதிரியாக ஒரு வகையான வன்மம் நிறைந்ததாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபேட்மேன் ரவீந்தரை விஜய் சேதுபதி ஆட்சேபிக்கவே இல்லை. மெஷின்கன் கேள்விகள்னால சுத்தி வளைக்காம நேரடியா விஜய் சேதுபதி பேசுற பாணி ஒரு கோணத்துல ரசிக்க வச்சாலும் போட்டியாளர்களை அவர் காயப்படுத்துறது போல பேசிடுறது ஏற்புடையதா இல்லை அப்படின்றதா சொல்லணும். தனக்கு வழங்கப்பட்ட சொம்பு தூக்கி விருதிற்காக அருண் தயங்கி தயங்கி எதையோ சொல்ல ஆரம்பிக்க அப்ப அதை நீங்களே வச்சுக்கோங்க இந்த மாதிரி பட்டுன்னு விஜய் சேதுபதி சொன்னதுல பரிதாபமா உட்கார்ந்தாரு அருண். மூஞ்சில அடிச்சா மாதிரி கேட்டுடுங்க அப்படிங்கிற வார்த்தையையும் விஜய் சேதுபதி அடிக்கடி யூஸ் பண்றாரு. கராரா நடந்துக்கிறேன் அப்படிங்கிற பெயரில் விஜய் சேதுபதி இப்படி பண்ணுற விஷயங்கள் நெருடலாக இருக்குது. என் தம்பியை நான் அடிப்பேன், இந்த ஊரில் யாரும் கேட்கக்கூடாது, இந்த ஊரில் என் தம்பியை யாரும் அடிக்கக்கூடாது, நான் கேட்பேன், இந்த மாதிரி ஒரு திரைப்படத்தில் நடிகர் பிரபு பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் பேசுவார். ஸோ விஜய் சேதுபதியினுடைய பாணி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. பிள்ளையை கிள்ளி விட்டு அதுக்கப்புறமா தொட்டிலையும் ஆடுற கதையாக அர்ணவ் சொன்னதை எல்லாமே மனசில் வச்சுக்காதுங்க, அடுத்த வாரம் பார்க்கலாம் இந்த மாதிரி போட்டியாளர்கள்கிட்ட சொல்லிட்டு விடை பெற்றார் விஜய் சேதுபதி. ஜாக்லினுக்கும் அவருடைய நிழலாயிருந்த சௌந்தர்யாவுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா உரசல் ஏற்பட்டு பிரேக்கப்பாக மாறி இருக்குது. இதை பற்றி தனிமையில் அணைத்திக்கிட்டு இருந்தாங்க சௌந்தர்யா. வீட்டில் பார்த்தா என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, தப்பு பண்ணுறோமோன்னு தோணுது, இந்த மாதிரியெல்லாம் தன்னுடைய இமேஜ் குறித்து அணைத்தின தர்ஷா கிட்ட உனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடச்சிருக்குது, கேமில் கவனம் செலுத்தி உன் இமேஜை மாற்றி காட்டு அப்படிங்கிறது போல் சரியான ஆலோசனை சொன்னார் விஷால். நாம இதை கேமா மட்டும் பார்க்கல, ஆனால் ஆண்கள் அணியில் எத்தனை கிளவராக இருக்காங்கன்னு பாரு. ஒத்துமையாக இருந்த மாதிரி காமிச்சிட்டு அர்ணவுக்கு எல்லா விருதையுமே கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனந்தி. அர்ணவோட பிரிவிற்காக வருந்தின அஞ்சிதா, அவனை பற்றி இங்கே எனக்கு தெரியும், அவன் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான், அதிகமாக பேச மாட்டான், இந்த மாதிரியா எல்லாம் அர்ணவை பற்றி அஞ்சிதா சொல்ல, அப்படி நான் நல்லா பேசி கேம் ஆடி இருக்கணும்ல, ஏன் சான்ஸை மிஸ் பண்ணாரு, இந்த மாதிரி பவித்ரா கேட்ட கேள்வி சரியானது. செஸ் ஆட்டத்தை வச்சு பிக்பாஸ் கேம் பற்றி ஆண்கள் அணிக்கு விளக்கம் சொன்ன முத்து இப்போது கபடி ஆட்டத்தை வச்சு சாச்சனாவுக்கும் விளக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அர்ணவ் வெளியேறினதுக்கு அப்புறமா இந்த பிக்பாஸ் வீட்டோட நபர்களினுடைய எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 16 மாறி இருக்குது. ஸோ இந்த 2 வாரத்தில் இந்த சீசனோட போக்கு எப்படி போகுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே விஜய் சேதுபதி அவர்களினுடைய ஹோஸ்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். ஆக்சுவலாக ஒரு சில சமயங்களில் விஜய் சேதுபதி ஹவுஸ்மேட்ஸை காயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறது பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா கமல் அவர்களை வந்துட்டு ஞாபகப்படுத்துது அப்படிங்கிற மாதிரியாக வந்துட்டு ரசிகர்கள் சொல்கிறாங்க. அதாவது கமல் இந்த இடத்த ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருப்பார். ஸோ இந்த மாதிரியான சமயங்களில் நாங்கள் கமல் சாரை மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களுமே இருக்குது. ஸோ எனிவே ஹோஸ்டிங் அப்படிங்கிற மாதிரியாக வரும்போது விஜய் சேதுபதி பெட்டரா இல்லை கமல்ஹாசன் அவர்கள் பெட்டரா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.